அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். சென்னை பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் அனைத்திந்திய மாதர் சங்கம் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தமிழகம் சார்பில் பங்கேற்க இருந்த வேலு நாச்சியார் பாரதியார் ரத ஊர்த்தியை நிராகரித்ததை கண்டித்தும் தமிழகத்தில் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் குடியரசு தின விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்ததை கண்டித்தும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன பதாதைகள் ஏந்தி ஒன்றிய அரசை கண்டித்து கோஷமிட்டனர். நேற்றைய தினம் 73வது இந்திய குடியரசு தின நிகழ்வு என்பது இந்திய தேசம் முழுமைக்கும் ஒரு எழுச்சிகரமான நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. ஒன்றிய அரசாங்கம் 73வது குடியரசு தின விழாவில் தமிழகத்தின் சார்பிலிருந்து பங்கேற்க இருந்த அந்த அணிவகுப்பில் பங்கேற்க இருந்த ஊர்தியை தடை செய்தது. அதை கண்டிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் எல்லா அமைப்புகளும் முற்போக்கு அமைப்புகளும் அந்த ரத ஊர்வலத்தை குறிப்பாக தமிழகத்தினுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் பாவூசி பாரதியார் அடங்கிய ரத யாத்திரையை நடத்தினார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்வில் சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் இசைக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்திற்கு ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகள் எழுந்து நிற்க மறுத்தது மட்டுமில்லாமல் அங்கே கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு நீதிமன்றம் எழுந்து நிற்க தேவையில்லை என்று சொல்லியிருப்பதாக பேசுகிறாங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் கடந்த டிசம்பர் மாதம்தான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு அரச அலுவலகங்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது அரசு அதிகாரிகள் எழுந்து நின்று தமிழிற்கும் தமிழ்தாய் வாழ்த்திற்கும் இந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்திற்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற போக்கோடு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எல்லா ஒன்றிய அரசு அலுவலகத்திலும் இது ஏதோ ரிசர்வ் வங்கியில் மட்டும் நடைபெறது கிடையாது, முழுக்க முழுக்க பார்ப்படிய ஆதிக்கம் படைத்த அதிகாரிகள் நிரம்பி இருக்கக்கூடிய அலுவலகங்களாக இது மாறி இருப்பதனால் குறிப்பாக தமிழகத்தினுடைய மாநில சுயேட்சி கேள்விக்குள்ளாக்கப்படுது, மாநிலத்தினுடைய அதிகாரம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இப்படியான செயல்பாட்டை ஒன்றிய அரசு அலுவலகங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனுடைய ஒரு போக்காகத்தான் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் நேற்று தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை செலுத்துவதை தவிர்த்திருக்கிறாங்க. அதை எதிர்த்து இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறாங்க. அதன் ஒரு பகுதியாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இன்றைய தினம் இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தின் முதல்வர் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.